வெல்கம் பேக் டு நேக்கிங் தமிழா இன்றைக்கி நம்ம உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய வாட்டர் கேன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கோழிக்கு வாட்டர் ஃபீடரும் ஃபுட் ஃபீடரும் செய்ய போகிறோம் வீடியோ கோவில் போகிறதுக்குன்னா நீங்களும் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணணும் கீழே இருக்கலாம் ஒரு சப்ஸ்கிரைப் இருக்கும் மறக்காமல் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஃபீடர் செஞ்சிக்கலாம் ஸோ வாட்டர் ஃபீடர்ஸ் சேர்க்கறது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நெட் போல்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய வாட்டர் கேன் மூடி மேலே இந்த போல்ட்டு வச்சுட்டு இந்த போல்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கரை வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ண இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் மிஷின் வச்சு வாட்டர் போட்டுக்கோங்க அண்ட் அப்படி இல்லைனா ஒரு கம்பி ஹீட் பண்ணி வாட்டர் போட்டுக்கோங்க ஓட்ட போட்டதுக்கப்புறமா நீங்கள் வச்சுங்கிற நெட்டு பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக டைட்டாக ஃபிட் ஆகணும் ஸோ கரெக்டாக ஃபிட்டாகுதான் பார்த்துக்கோங்க ஃபிட் ஆகலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் 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 ஓட்ட போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க இந்த டப்பா எப்படி இருக்கணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றணும்னா அதில் லீக் ஆகாத இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல டப்பாவாக எடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமா இதை இதை கம்மத்திட்டு நம்ம ஓட்டை போட்ட மூடி வச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் போட்டுவிட்டு இதையும் பார்த்திங்கனா சால்ட்ரிங் மிஷின் அப்படின்னா கம்பி ஹீட் பண்ணி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க ஓட்ட போட்டதுக்கப்புறமா அந்த நெட் வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த சைஸு கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா திரும்பி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஓட்டிக்குள்ளே இந்த நெட் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டை போட்டு அந்த மூடி வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா அந்த போல்ட் வச்சு பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா அந்த நெட்டை டைட் பண்ணிருங்க நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த வாட்டர் கேனை மூடி போட்டுட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டப்பாக்கும் வாட்டர் கேனுக்கும் ஈக்குவலாக மார்க் பண்ணிக்கோங்க அதை மார்க் பண்ணதுக்கு கீழே இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய ஓட்டையாக போட்டுக்கோங்க இப்போ இந்த வாட்டர் கேன் ஃபுல்லாக நம்ம தண்ணி ஃபில் பண்ணிட்டு இந்த ஃபீடர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம் வாட்டர் கேன் ஃபுல்லாக நம்ம தண்ணி ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இது நார்மலாக மூடி போடுற மாதிரி பார்த்திங்கனா மேல் பக்கம் வச்சு அதை மூடி போடுறேங்க அண்ட் மூடி போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கீழே கமுத்துனோம்னா தண்ணி ஃபுல்லாக இப்போ கீழே வர ஆரம்பிச்சிடும் அண்ட் கரெக்டாக அந்த ஓட்டைக்கு மேலே வெறும் தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணி வரது பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிரும் இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடய மெக்கானிசம் ஆனால் அதே அந்த ஓட்டுக்கு கீழே வெறி தண்ணி லெவல் குறைஞ்சிச்சினா திரும்பியும் பார்த்திங்கன்னா டப்பாக்குள்ள வந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும் ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டப்பாக்கு அந்த ஓட்டைக்கு மேலே போயிடுச்சுன்னா இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா தானாகவே ஸ்டாப் ஆயிடும் அண்ட் சூப்பராகவே நம்மளோட ஃபீடர் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது கைஸ் நம்ம வாட்டர் ஃபீடர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஃபுட் ஃபீடர் செய்யலாம் ஸோ ஃபுட் ஃபீட்டர்ஸ் எடுத்துக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் பாட்டில் எடுத்துக்கிட்டேன் இந்த ஸ்லைஸ் பாட்டில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துங்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம மார்க்கரில் மார்க் பண்ணி காமிக்கிறேன் அந்த இடத்த பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் சுற்றி இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அது நம்ம வாட்டர் கேன் சுற்றி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க க ஸ்டாஃப் ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா இதை தனியாக வச்சுட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டர் கேன் எடுத்துக்கும் இந்த வாட்டர் கேனில் பாட்டம் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க ஸோ பாட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க ஆனால் இந்த வாட்டர் கேன் என்னோடய பாட்டம் ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெண்டு வாட்டர் கேனுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இதை ஜாயின் பண்ணுற மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் அண்ட் இப்போ இந்த ரெண்டு வாட்டர் கனிமே ஜாயின் பண்ணுற மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டோம் இந்த ஹோல்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டு கம்பி வச்சு கட்டிக்கோங்க எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கிற இந்த கட்டு கம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே மடிச்சு விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் அண்ணா நம்மளோட ஃபுட் ஃபீடர் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு அது இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம ஃபீடு இப்போ ஃபில் பண்ணிக்கலாம் அண்ட் கரெக்டாக அந்த வாட்டர் கனோட ஓப்பன் வெடி அந்த ஃபீடு ஃபில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே வராது மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டோர் ஆகிரும் அண்ட் கீழே கறது காலியாக காலியாக மேலே கறது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வரும் ஸோ இதுதான் இதோட மெக்கானிசம் அதாவது நம்ம வாட்டர் ஃபீடர் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபீடரும் அண்ட் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துரலாம் தயவுஸ் நம்மளோட ஃபுட் ஃபீடரும் வாட்டர் ஃபீடரும் சூப்பராகவே ஒர்க் ஆகுது அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கறக்காமல் மசில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய்